In the 21st Arunai Medical College National Federation Cup Junior Athletic Championship 2023, very thanks to Kamban sir and thanks to Bata ma'am for this beautiful invitation. அதாவது இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு புல்லரிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது அது அந்த ப்ரோட்டோக்கால் அதை வெயிட் பண்ணுறேன். ஸோ ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் நான் ஸ்டேஜில் நிறைய விஷயம் என்னோட காலேஜ் டைம்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருவண்ணாமலைக்கு வந்து நிறையா படங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறேன், நிறைய வாட்டி வந்திருக்கேன், கோயிலுக்கு வந்திருக்கிறேன், சாரோட காலேஜுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு போயிருக்கிறேன். உண்மையிலே திருவண்ணாமலைக்கு வரும்போது பார்க்கும்போதே ரொம்ப ஒரு 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 100% எனர்ஜி உடம்புல ஏறின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் லைக் அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறேன். நிறைய அத்லீட்ஸை வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஷோ நடத்துகிறதே பார்த்துட்டிங்கன்னா வெரி எலீட் ஷோ. சும்மா ஏனோ தானோ ஒன்று ஒரு ஷோ பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு மக்களுக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி அண்ட் அதே மாதிரி எல்லாரோட டேலண்ட்ஸை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி இன்றைக்கி இந்தியா வந்து லைக் யூ ஹேவ் அ கிரேட் பாப்புலேஷன் அண்ட் ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அத்லெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நம்மளோட இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் லைக் கம்பன் சார் அவர்களோட தலைமையில் நடக்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்ததில். ஸோ மேலும் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் நடத்தணும் சார், இன்னும் நிறைய அத்லீட்ஸை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்னும் அதுக்கு வந்து நாங்களாம் வந்து லைக் தமிழ்நாட்டிலேருந்து நிச்சயமாக நாங்கள் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்போம் எங்களோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து. பிகாஸ் ஐ திங்க் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து எங்களோட மார்க்கெட்டிங் வந்து இந்த மாதிரி நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் எங்ககிட்ட விட்டுருணும்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக வி வில் டேக் இட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். மறுபடியும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இங்கே வந்ததில். ஸோ ஒரு மறக்க முடியாத ஒரு மாலைன்னு சொல்லலாம். நீங்களும் ஒரு விளையாட்டு வீரராக இருக்கிறீங்க, தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சரும் இளைஞராக இருக்கிறாங்க. ஆமாம், தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது சார். இன்னும் நிறைய லைக் இன்னும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஆக்சசிபிளான ஒரு ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. முதல்ல லைக் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா கிரிக்கெட்லேயும் சரி ரொம்ப கம்மியாக தான் ஆள் போய் சேருவாங்க. பட் இப்போது சமீபத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய எக்ஸ்போஷர் வந்துடுச்சு. ஐ திங்க் இட் இஸ் மோர் ஆஃப் ஒரு யங் லைக் இன்னும் ஒரு லைக் ஒரு மினிஸ்டர் அதை வந்து அவங்க அதை டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது உண்மையிலே கொஞ்சம் லைக் அந்த டிரான்ஸ்லேஷனுங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மைண்ட் செட்டு வந்து இந்தியா இஸ் பிகம் அ பேன் இண்டியா விஷயங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இன்டர்நெட் வேர்ல்டு வந்ததுலேருந்து எல்லாமே சின்னதாயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற டேலண்ட்ஸை பிக் பண்ணுறது இட் இஸ் பிகம் அ வெரி ஒரு ஈஸியான ஒரு டார்கெட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி கம்மன் சார் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸை எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வி கேன் ஓன்லி சப்போர்ட் அண்ட் ஐம் ஷுர் இங்கே இருக்கிற டேலண்ட்ஸுக்கு வந்து கரெக்டான அம்யூனிட்டிஸும் கரெக்டான இது வந்து முதலை விட இன்னும் இன்னும் பெட்டராக இந்த சப்போர்ட் கிடச்சிட்ருக்கு. ஸோ நிச்சயமாக தமிழ்நாடு வந்து இந்த வர ஒலிம்பிக்ஸ்லேயும் சரி வர எல்லாம் கொரியாவில் இருக்கிற சவுத் கொரியாவில் இருக்கிற ஏஷியன் கேம்ஸில் கூட ஒரு நிச்சயமாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தெரியும். ஸோ நிச்சயமாக ஐம் ஷுர் இந்தியா இஸ் கோயிங் டு பி அ வெரி இம்பார்ட்டண்ட் காம்படிட்டர் ஃபார் த வேர்ல்டு காம்படிட்டர்ஸ். ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ். இளைய விளையாட்டு வீரர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது? நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நிறைய டிவியில் நிறைய அந்த செல்ஃபோனில் நிறைய இருக்கக்கூடாது, கழுத்து வலி வரும். ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு நம்ம சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. பிகாஸ் அவங்க வந்து பெரிய இன்றைக்கி அவங்களோட எக்ஸ்போஜர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ தே ஹாவ் தேர் ஓன் அவங்களுக்கே அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் நிச்சயமாக இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும், இன்னும் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். அண்ட் தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி பெரிய லெவலில் வெளிச்சம் போட்டு காட்டணும் உலகம் மேப்பில். சார்,
சார், முன்பெல்லாம் திரைப்பட நடிகர்கள் கலந்து கொள்கிற கிரிக்கெட் போட்டிகள்லாம் நடக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, பட் இப்போ அது மாதிரி நடிகர்கள் கலந்து கொள்கிற போட்டிகள், ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு உபயோகமாக இருக்கும். ஏன்னா இப்போ நடிகர்களே விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க சார். இப்போலாம் இப்போ நாங்கள் சிசிஎல்னு ஒன்று சமீபத்தில் ஆடி இருக்கிறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா போய் நாங்கள் வந்து விளையாடிட்டு இருந்தோம். இப்போ ராய்ப்பூர், அப்புறம் ஜோத்பூர், இது இந்த மாதிரி பல ஊரில் போயிட்டு இன்னும் வரைக்கும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக இந்த ஈவெண்ட்டை நடத்திட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இன்ன வரைக்கும் வி ஆர் கீப்பிங் அவர் செல்ஃப் ஃபிட். அண்ட் இன்றைக்கி இருக்கிற இந்த ஸ்போர்ட்ஸ் லைக் இந்த ட்ரெயினர்ஸும் சரி, இந்த ஆத்லெட்டும் சரி, இன்றைக்கி இருக்கிற ட்ரைனிங் சிஸ்டமே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. முதல்ல எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி இந்த ஸ்போர்ட்ஸ் மேலே நிறைய ரீசர்ச் உள்ளே போயிருக்கிறதுனால சைக்கலாஜிக்கலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரீட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது இந்த வாட்டி. ஸோ ஐம் ஷுர் தமிழ்நாட்டிலேருந்து சரி நிறைய ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.